தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு 48 மணி நேரம் உண்ணாவிரதம்ங்கிற ஒரு இதை வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உண்ணாவிரதத்தில் அவர் என்ன சொல்வாருன்னா, ஜாதி அடிப்படையில் வாக்களிக்காதீங்க, மத அடிப்படையில் வாக்களிக்காதீங்க, மத அடிப்படையில் வாக்களிக்காதீங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு வாக்களிக்காதீங்க, ஆன்மீக உணர்வோடு வாக்களிங்க, ஆன்மீக அரசியலின் சாராம்சமான அதைத்தான் பண்ணுறேன், ஜாதிய மதத்தையே வச்சு மொழியே வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பல, ஜாதி மத மொழி இதெல்லாம் கடந்து ஆன்மீக உணர்வோடு தமிழ்நாட்டின் வளம் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் அமைதி, வளம் வளர்ச்சி அமைதி இந்த மூன்றையும் மையமாக வச்சு நீங்கள் வாக்களிங்கன்னு வாக்காளர்களுக்கு தேர்தல் பிரச்சாரமாக 48 மணி நேரம் உண்ணாவிரதம் உழைப்பாளர் சிலை அருகில் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிக்கும் உழைப்பாளர் சிலைக்கு அருகிலும் வந்து அண்ணன் ரஜினிகாந்த் வந்து கடற்கரையில் கண்டிப்பாக ஒரு உண்ணாவிரத நிகழ்ச்சி வந்து ஒரு தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியாக இருப்பார். அதோட முக்கிய கோரிக்கையாக வந்து 95% வாக்குப்பதிவு இங்கே இருக்கணும், பெண்கள்லாம் வந்து முழுமையான வாக்கை வந்து பதிவு பண்ணணுங்கிற அடிப்படையில் அண்ணன் ஒரு தேர்தல் பிரச்சாரம் இதாக பண்ணுவார். இதை நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, மத அடிப்படையில் வாக்களிக்காண்டா தமிழகத்தின் வளர்ச்சி அமைதி, தமிழகத்தின் வளமை இதெல்லாம் வந்து பெறுகிறதுக்கு என்ன 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 தேவையோ அந்த அடிப்படையில் வாக்களிங்கிறத வச்சு தான் அவர் வாக்கு கேட்பாருங்கிறத நான் சொல்கிறேன். இது ஏன் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, அவர் வந்து அப்படி இப்படின்லாம் அவரை பற்றி சொல்றது, அவரை சங்கின்னு நாளைக்கு ஃபியூச்சரில் சூப்பர் சங்கியாட்ட ஆக போகிறவங்களா சூப்பர் டூப்பர் சங்கி ஆக போகிறவங்களெல்லாம் வந்து அவரை சங்கின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால வந்து அதை ஒரு முடிவு கட்ட வகையில் அவர் அப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. மீண்டும் வார்த்தையை புரிஞ்சுக்கிடுங்க, வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இந்த உண்ணாவிரத வியூகத்தை மட்டுமல்ல, அண்ணன் ரஜினிகாந்துக்கு வந்து இன்னும் பற்பல வியூகங்கள் இருக்குது, மிகப்பெரிய அளவில் வியூகங்கள்லாம் அண்ணனுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும், போக போக தான் வெளிவரும். எது சரி எது தவறுன்னு பார்த்து முடிவெடுக்க வேண்டியது அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் கையில தான் இருக்குது. அதே வேளையில வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரியோ சுனில் மாதிரியோ வந்து என்கேஜ் பண்ணி செய்ய வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங்காக நம்ம அவரோட ஒரு மிஷன்ல நாமளும் ஈடுபடணும்னு அண்ணனுக்காக பல வியூகங்களை வச்சுக்கிட்டு பலரும் வந்து தயாராக இருக்கிறாங்க. அதெல்லாம் போக போக தான் தெரிய வரும். இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான், மெயின் பிக்சர்ஸ் நிறைய இருக்குது. இதுக்கு மேல அண்ணனோட அரசியலை பற்றி இந்த தொகுப்புல இதுக்கு மேல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது ஒன்றே போதும். அது அவரை விரும்புவவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நான் உறுதியாக நம்புறேன்.